ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு நாள் காஞ்சி மகா பெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக பக்தர்கள் வரிசை விறுவிறுன்னு நகர்ந்துட்டுருந்தது. ஒரு தம்பதி தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு இருந்தப்போ நகர்ந்துட்டுருந்த வரிசை கொஞ்சம் தடப்பட்டுது. ஏன்னா அந்த தம்பதி தனிந்த குரலில் மகா பெரிவாக்கிட்ட தங்களோட கோரிக்கையை முறையிட்டுருந்தா. கணவருக்கு 40 வயசும் மனைவிக்கு 35 வயசும் இருக்கும். எத்தனையோ வேண்டுதல்களை நிறைவேற்றி பார்த்துட்டா, எத்தனையோ டாக்டர்களை பார்த்துட்டா, ஆனாலும் இதுவரைக்கும் அவளுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை. தங்களுக்கு குழந்தை வேணுங்கிறது தான் அவளோட பிரார்த்தனை. ஆக சுதானந்தம் வேணும்னு ஆசைப்படுறேள். சுதானா குழந்தை. மழலை சொல் கேட்டும் அதோட விளையாட்டுகளை பார்த்தும் கிடைக்கிற ஆனந்தத்துக்கு சுதானந்தம்னு பேர். குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கலகலன்னு சிரித்தார் பெரியவா. ஒரு குழந்தை சிரிக்கிற மாதிரி இருந்தது அவரோட சிரிப்பு. கொஞ்ச நேரம் அவளை காத்துட்டுருக்க சொன்னார். வரிசை நகர்ந்தது. வரிசையில் ஒருத்தர் ஒரு 3 மாத பச்சிளம் குழந்தைய பாதுகாப்பாக கையில் வச்சுட்டு இருந்தார். அவர் சுவாமிகள் முன்னாடி அந்த குழந்தைய வச்சுட்டு, நான் ஒரு பெரிய குடும்பஸ்தன், 5 குழந்தைகள், இந்த குழந்தை பக்கத்து போர்ஷன் தம்பதியோட ஆண் குழந்தை, இந்த குழந்தையோட அம்மா அப்பா சமீபத்தில் ஒரு விபத்தில் காலமாயிட்டா, இந்த குழந்தை மட்டும் தப்பிச்சுடுத்து, செத்துப்போனவா காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டுருக்கா, 2 தரப்பு பெற்றோரும் இந்த குழந்தையை ஏற்றுக்க மாட்டேன்னுட்டா, எனக்கு இந்த குழந்தையையும் சேர்த்து வளர்க்குற அளவுக்கு வசதி இல்லை, சுவாமிகள் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும்னார். கலகலன்னு தன்னோட தெய்வீக சிரிப்பை உதிர்த்த பெரியவா கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்த தம்பதியை கூப்பிட்டார். நீங்கள் கேட்ட பாக்கியத்தை பகவான் உடனே கொடுத்துட்டார் பார்த்தேளா. இது உங்கள் வீட்டில் வளர வேண்டிய குழந்தை. இவர்கிட்டேருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள் இல்லையா, அப்போ அது பெற்ற குழந்தை தானே. எங்கேயோ பிறந்து இன்றைக்கி நீங்கள் என்னை தேடி வந்த நேரத்தில் சரியாக இது உங்களை தேடி வந்திருக்கு. அநாத குழந்தையை அன்பு காட்டி வளர்த்தா 100 அஸ்வமேத யாகம் பண்ணினதுக்கு சமம். அத்தனை புண்ணியம். இந்த குழந்தை சங்கர பிரசாதம்ங்கிறதுனால சங்கரன்னு பேர் வச்சு உங்கள் குழந்தையாக வளர்த்துட்டு வாங்கோன்னார் பெரியவா. தொடர்ந்து பேசிய பெரியவா, சங்கரன்னு பேர் வச்சாலும் சங்குன்னு கூப்பிடுவா தெரியுமோ? விஷ்ணு கையில் இருக்கிறது சங்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு, சைவ வைஷ்ணவ ஒத்துமை எவ்வளோ இயல்பாக நடந்துடுது பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தார். குழந்தையை கொடுத்தவர் விழிகள்லையும் அதை வாங்கிண்டவா விழிகள்லையும் கண்ணீர் ஆறா பெருகித்து. ஒரே நேரத்தில் குழந்தை வேணும்னு கேட்க ஒருத்தர் வரா, குழந்தையை காப்பாற்ற யாரும் இல்லையேன்னு கேட்டு ஒருத்தர் வரா, ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து எல்லாரையும் சந்தோஷமாக அனுப்பின மகா பெரியவாளோட கருணையை என்னன்னு சொல்கிறது. அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.